நெஞ்சோரமா ஒரு காதல் துளியும் போது வீடியோ எடுக்கிறோம்ல, நான் சொன்ன மாதிரி வா கிட்ட வாங்க, கொஞ்சம் கிட்ட வந்தா போதும். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் லைஃப் ஆஃப் ஏதா. ஸோ கொஞ்ச நேரம் இப்போ தூங்கி எழுந்திரிச்சு இப்போ இப்படி தான் இருக்கேன். எல்லாரும் நைட்டு தான் தூங்கும், ஆனால் நான் சிக்ஸுக்கும் எயிட்டுக்கும் நடுவில் உள்ள ஒரு இன்டர்வெல்ல தான் தூங்கியது. பார்த்தா தெரியல, நைட்டு இந்த நைட்டில் தான் நான் உங்களுக்கு வீடியோ எடுக்க போகிறோம். ஸோ எந்த வீடியோனா நான் கொஞ்ச நாள் நினைச்சேன் ஓகே வாட்ரூப் வீடியோ காட்டணும்னு. ஸோ அதனாலே நான் நினைச்சேன் ஓகே வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் வந்தது, வீட்டுலயே யாரோ வர போறாங்க, நான் போய் ரிசீவ் பண்ணிட்டு வரேன். யாரு ஆனா நம்ம வீட்டு முன்னாடி வந்த கார் அல்லையே, அந்த வீட்டு முன்னாடி வந்த கார் தான். சோ நம்ம வீட்டுக்கு யாரும் இல்ல, வரப்போகுது இல்ல. நேற்று தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு போயுது. சோ இன்னைக்கு யாரும் இல்லைன்னு சும்மா ஏமாத்தியது தான் கைஸ். ஸோ நான் நினச்சேன் ஓகே இன்னைக்கு உங்களுக்கு வாட்ரூப் வீடியோ காட்டணும், நிறைய நாளாக ரொம்ப நாளாக காட்டணும்னு நினச்சதான் இருந்தது. பட் ஆனால் நான் கொஞ்சம் தூங்கி எழுந்திரிச்சதுனால ஒரு லூப்புக்குள்ளே வந்த மாதிரி தான் இருக்குது. இப்படி எல்லாமே சுற்றி சுற்றி சுற்றிட்டு இருக்கு. என்னோட வாட்ரூப் ஓப்பன் பண்ணி என்னோட கபோர்ட் காட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நான் உங்களுக்கு காட்ட போகிறோம். அது என்னன்னா, இந்த இங்கே என்னோட இந்த ஒரு ஷோகேஸ் மோல் தான். நீங்கள் முன்னாடி என்னோட வீடு இன்ட்ரடியூஸ் பண்ண ஷோகேஸ் டைமில் இது இந்த ஷோகேஸில் இவ்வளோ ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்து, பிகாஸ் இது இப்போ தான் வாங்கியது. அப்போ எப்படி உங்களுக்கு பார்க்க முடியும்? இதுதான் இங்கே ஆக்சுவலாக வந்து இந்த ஷோகேஸில் இது தேவையான ஐட்டம்ஸே அல்ல, பிகாஸ் தேவையான ஐட்டம்ஸ் அல்லாதது கொண்டு இங்கே சும்மா அது வந்து நல்லதாக சொல்ல வந்தது. பிகாஸ் என்னோட ஹஸ்பண்டு வந்துட்டு வெளியே போகணும்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரூமுக்குள்ளே கேறி அதுக்குள்ளே கபோர்டில் இருக்கிறது எல்லாமே இருக்குல்ல, பிகாஸ் அவருக்கு தேவையான ஐட்டம்ஸ் அர்ஜென்சிக்கு தான் இங்கே தான் வைக்கும். ஸோ இவன் வந்து நம்ம சும்மா இப்படி இருக்கும்போது இப்படியாச்சும் வீட்டுக்குள்ளே இடம்லாம் சும்மா இருக்கும்போது வந்துட்டு நம்ம செவி வந்து நம்மளோட இயர்பட்ஸ் தேவையாக வருது. ஸோ அந்த டைமில் நம்ம சும்மா டைனிங் டேபிள் இருக்கிற டைமில் இயர்பட்ஸ் தேவையாக வந்தால் இங்கே வந்து இப்படி ஒரு முறை எடுத்து இப்படி ஒரு முறை எடுக்கணும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி மாதிரி தேவையான ஐட்டம்ஸ் இங்கே வைக்கிறது. அண்ட் மீன்ஸ் கேஷுவலாக அவர் வெளியில் போகும்போது யூஸ் பண்ணிட்டு போகணும், வாட்ச்சு அந்த மாதிரி அவருக்கு யூஸ் பண்ணது எல்லாமே சும்மா இங்கே இருக்கு. ஆனால் இது வாஷ் ரூமில் தான் வச்சுருந்தது. இது புதியது தான், புதியது மீன்ஸ் இது நியூ தான். ஸோ நியூ ஆனதை வாங்கிட்டு வந்த உடனே நான் சும்மா இங்கே வச்சிருந்தேன். ஐயோ அது எதுவுமே இல்லாமே உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டுறேன். இங்க இருக்கிறது இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், இது பாத்தியா, இது நான் இன்டோர் வைக்கிற செடி தான். இதுக்கு என்ன ஆச்சுன்னா, என் ஹஸ்பண்ட் வந்துட்டு நான் ஷூட்டுக்கு போன டைம்ல அவரு வெளியில வந்து ட்ரிப்பு போகும், ட்ரிப்பு போன டைம்ல இதுல யாரும் வாட்டர் ஊத்தாம அது ஒரு மாதிரி ஆகி போய், ஸோ அதனால என்ன அவர் செய்ததுன்னா என்னை சமாளிக்கிறதுக்காக போய் அமேசான் எல்லாமே ஆர்டர் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் பிளாஸ்டிக் செடி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து, அதுக்கு முன்னாடி லாஸ்ட் ஷெட்யூலுக்கு முன்னாடி இருந்த ஷெட்யூல் அவரு வந்து கோயம்புத்தூர் அங்கே எல்லாமே போயப்போ போன டைமில் எனக்கு ஆதியோகி ரொம்ப பிடிக்கும். ஸோ பட் ஆனால் இதுவரைக்கும் நான் ஆதியோகி கிட்ட போகவே இல்லை. ஸோ அதனால அவர் அங்கே இருந்த எனக்கு ஆதியோகி வாங்கிட்டு வந்ததா, சின்ன ஆதியோகி வாங்கி அண்ட் பெரிய ஆதியோகி வாங்கி, எனக்கு சைஸில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அதுதான் எனக்கு க்யூட்டாக இருக்கல. அண்ட் இந்த ஒரு கணபதி வந்துட்டு எனக்கு நித்யாக்கா அனுப்பு தோணுது கிஃப்ட் பண்ணது. அண்ட் கவிதாக்கா கிஃப்ட் பண்ண இன்னொரு ஐட்டம் என்ன மாதிரியே இருக்கு, நான் ஒரு ஃபோட்டோஷூட் பண்ணி என்ன மாதிரியே இருக்குன்னு ஒரு சுந்தரி, ஒரு க்யூட்டு அழகான என்ன சொல்லுடா பொம்மை மாதிரி இருக்கிற ஒரு கிஃப்ட் எனக்கு அனுப்பியாச்சு. அது நான் இன்னொரு இடத்துல வச்சிருக்கேன், நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி செடி, அதுக்கப்புறம் அங்கே இருந்து தான் அவர் இது வந்து திருவண்ணாமலைன்னு வாங்கிட்டு வந்தது தான். ஸோ நல்லா இருக்கு. இது சிவலிங்கம் அண்ட் பாக்கியெல்லாம் இது கரெக்ட் பண்ண டைமில் என் கையில் இருந்து வந்ததா, இது கரெக்ட் பண்ணணும். ஸோ பிரேக் ஆயிடுச்சு இங்கே, இதெல்லாமே அவர் எனக்கு வாங்கி கொடுத்தது தான். பின்ன இந்த ஒரு ஐட்டம்
சும்மா நான் இங்க வச்சிருக்கேன். வெளியில போகும்போது அவருக்கு ஷூ மீன்ஸ் ஷூ வந்துட்டு அது கிளீன் பண்ணணும்னா அதுக்காக யூஸ் பண்ண ஒரு ஐட்டம் தான். மேபி அவர் வெளியில போய் இறங்குன டைம்ல தான் மேபி தேவையை வரும். அதுக்கு முன்னாடி அவரு நோக்கும்போது சும்மா தேடி வரேன். நான் எது எல்லாமே நான் கிளீன் பண்ணி ஒவ்வொரு இடத்துல வைக்கணும் ஒரு ஒரு ஹேபிட் எனக்கு இருக்கு. அந்த ஹேபிட்டு அந்த டைம்ல அவரு நான் இங்க இல்லைன்னா அவரு தெளிம கிடையாது இல்லை. ஸோ அதனாலதான் அவருக்கு தேவையான ஐட்டம் மட்டும் நான் கரெக்டா அவர் கண்ணு முன்னாடி இருக்க நேரத்துல கொண்டு வச்சிருக்கேன். ஆனா அவரு யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவர் இங்கதான் வைக்கணும். இதுதான் என்னுடைய இப்போ ஷாக்கேஸ் இருக்கிறது. இது கொஞ்சம் இன்னும் கரெக்ட் பண்ணணும். இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருந்து மாட்டி வேறொரு கபோர்ட்குள்ள வச்சுட்டு அங்கே இருந்து யூஸ் பண்ண மாதிரி ஆக்கணும். இனிமே அதெல்லாமே நான் பிளான் பண்ணிட்டு இருக்கு. இந்த இடத்துல எல்லாமே குட்டி குட்டி இதே மாதிரி செடி இன்னும் வச்சு வச்சு அழகா ஆக்கணும். பட் டைம் இல்லை. நான் சம்டைம்ஸ் இங்கே இருக்கலாம். இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மீன்ஸ் டர்ட்டியாக இருக்கிறது எல்லாமே அது வந்து ரிமூவ் பண்ணி நல்ல நல்ல ஐட்டம்ஸ் வச்சு நான் அப்பப்பப்போ இங்கே கிளீன் பண்ணிகிட்டே இருக்கும். அதுதான் என்னுடைய இப்பொழுதையும் எப்பொழுதையும் முன்பத்தையும் ஜோப். நான் சொல்லாமல் மறந்து போய ஒரு விஷயம் இருக்குது. மேபி நான் இங்கே இருந்து திங்ஸ் எல்லாம் காட்டணும் டைமில் நீங்கள் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். என்னன்னா ரெண்டு டே என்ன டேட்டூ பண்ணியாச்சு. சும்மா சும்மா அச்சோ இந்த மாதிரி டேட்டு யாராவது பார்த்துருக்கீங்களா? ஆக்சுவலாக வந்து இது டேட்டு பண்ணது எதுவுமே இல்லை. எனக்கு கை வந்து பேர்ன் ஆயிடுச்சு 2 days முன்னாடி. நான் இங்கே வந்து சும்மா அதுக்கு பெருசாக எதுவுமே சமைக்கவே இல்லை. எப்படியும் தெரியல இது வந்திருக்கணும் அந்த டைமில் வரணும்னு இருந்து நான் போய் கெட்டிலில் ஹாட் வாட்டர் பண்ணியாச்சு. ஹாட் வாட்டர் எடுக்கிற டைமில் கெட்டில் வந்து அந்த டைம் ஆகும்போது தனியாக அது ஆஃப் ஆகும் இல்லையா, அது ஆஃப் ஆகி நான் தெரிஞ்சு அந்த மெயின் சுவிட்ச் கூட ஆஃப் பண்ணலாம்னு தெரிஞ்சு கெட்டிலுக்கு மேலே கூட கை வச்சு இப்படியே ஆஃப் பண்ணதும் புஷ் அந்த பர்னு கெட்டிலுக்கு மேலே இருந்த அந்த ஸ்டீம் வந்து அடிச்சு. ஆனால் இங்கே இருந்து இங்கே வரைக்கும் ரெட் ஆகி நான் சடன்லி வந்துட்டு நான் கையில் கிடச்சதே டூத்பேஸ்ட்டாக இந்த டூத்பேஸ்ட்டு ஃபுல்லாக மூடி ஆனால் அந்த புஷ் வந்து அடித்த இடத்துல மட்டும் வந்துட்டு இதே மாதிரி நல்லாவே பேர்ன் ஆகி இந்த புள்ளி இப்படி நின்று ஆனால் நல்லா வலிச்சு ரொம்ப வலிச்சுது. இந்த ரெட்டிஷாக இடத்துல எல்லாமே இந்த டூத்பேஸ்ட் எல்லாம் போட்டு நான் என்ன செய்ததுன்னு வச்சுன்னா அதில் வந்து ஐஸ் பேக் வச்சு அப்படியே ஒரு ஹாஃப் அன் ஹவர் இப்படியே இருந்தோம். நல்லா வலிச்சுட்டே இருந்தோம். ஆனால் நல்ல பெயின், நல்ல சூப்பர் பெயின் அப்படியே இருந்து எப்போவோ தூங்கி தூங்கி அதுக்கப்புறம் இப்படியாச்சு. நல்ல வேலை இப்போ அதிகமாக எனக்கு அது நல்ல பெயின் இல்லை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இருக்கும். இனிமேல் வந்து விக்ரமேதா செட்டில் வச்சுட்டு ஷூட் எடுக்கிற டைமினெல்லாம் இங்கே வந்து மேட்ச் பண்ணணும் இல்லைன்னா எப்படி இருக்கும். நான் நினச்சிட்டு இருக்கிறது ஒரு வேளை இந்த இப்போது வந்து இப்படி ஆய ஸ்கின் போய் புது ஸ்கின் வராமல் இருந்தால் நான் என்ன பண்ணும், இந்த இடத்துல நான் வந்து டாட்டூ பண்ணுவேன். வேணும்னா ஹஸ்பண்டோட ஃபேஸ் எல்லாமே டாட்டூ பண்ணி வைக்காம அவரு எனக்கு அந்த மாதிரி எல்லாமே. இது ஆக்சுவலாக வந்து இப்படி ஆச்சு. அதுதான் கொஞ்சம் எனக்கு வந்து இந்த பேர்ன் ஆகுனது கொஞ்சம் இதாகலை. பட் நல்ல வேலை வேற எதுவுமே இதுக்கு மேலே ஏதாவது வரான்னு இருந்தது இந்த மாதிரி போயிருந்து நினைக்கலாம். ஆனால் இது நான் சொல்லவே இல்லை. நிறைய பேர் நான் கேஷுவலாக ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் பார்க்கும்போது கேட்டுகிட்டே இருக்கேன் என்னாச்சு. இந்த வெளியில் போகும்போது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாம் பார்க்க போயிருந்தேன். ஸோ அந்த டைமில் கேஷுவலாக ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போய் ஆனால் கையில் இது இப்படியே இருந்தேன். நான் திடீர்னு பார்க்கும்போது எனக்கும் கொஞ்சம் ஐயோ இப்படி ஆச்சேன்னுள்ள இது இருக்குது. வேறு எதுவுமே ஆகாததில் பாக்கியம். ஸோ இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் இது சொன்னேன் என்னன்னா இப்போ கெட்டிலில் தானே வெள்ளம் கொதிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹாட் வாட்டர் எடுக்க போகும்போது நீங்கள் பார்த்துக்கணும். ஆனால் அது தனியாக ஆஃப் ஆனாலும் கொஞ்சம் கைண்டு தான் போய் அதோட சுவிட்ச் ஆஃப் பண்ணியா போதும். இல்லைன்னா அது வேறு டைரக்ஷனில் கூட ஆஃப் பண்ணணும். நான் இது இந்த வாட்டர் ஊற்றுன அதே டைரக்ஷனில் தான் சுவிட்ச் இருந்தது. ஸோ அந்த இடத்துல போய் அட் த சேம் டைம் நான் ஆஃப் பண்ணியதுனால தான் அந்த ஸ்டீம் வந்து அப்படியே அடிச்சது. ஸோ இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் கவனிக்கணும். ஸோ அதுக்காக தான் சொன்னது, வேறு எதுவுமே இல்லை. எல்லாமே கேட்டு கேட்டு உங்களுக்கும் போர் அடிச்சுட்டு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நான் என்னுடைய வார்ட்ரோப்பு வந்துட்டு இந்த ஷோகேஸில் இருக்க நான் வந்து ஒரு இதெல்லாமே காட்டின மாதிரி இருக்கும். இந்த வார்ட்ரோப் வீடியோ வந்து பார்த்துட்டும் அப்படி அப்லோட் பண்ணலாமா? ஸோ உங்களுக்கும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு இன்பமாக இருக்கும். ஒரு மாதிரி போர் அடிக்காது, அதுதான் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
என்ன பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன பிடிச்சது, அவ்வளோ கண்டென்ட் இல்லை பட் இது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் சொல்லணும், அது அதுக்காக தான் இந்த ஒரு இது, பிகாஸ் உங்களுக்கு போர் அடிக்க வேணாம்ல. நெக்ஸ்ட் வீடியோவில் வாட்ரோப் வீடியோ நான் வரேன், அது வரைக்கும் சந்திக்கும் வரைக்கும் வணக்கம். அப்படி தானே?